ஷோல்டரில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து தசைகள் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட அந்த டிஸ்லொகேட் ஆகிடும், இயல்பாக இருக்கக்கூடிய இடத்துலருந்து கொஞ்சம் மூவ் ஆகிடும், டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மசில்ஸு எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மருந்துகளும், அந்த ஜவ்வு மாதிரி இருக்கும் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த எல்லா விஷயங்களும் வலுவடைகிற மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு வலி ஒரு பிரச்சனை அப்படின்னா உள்ளுக்கு மருந்துகளோடு சேர்த்து வெளி சிகிச்சையும் நம்ம எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்பொழுதுக்கு நீங்கள் பெரண்டை துவையல் வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அமுக்குரா சூரணம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஒரு 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நரம்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இந்த டிஸ்லொகேஷன் அடிக்கடி ஆகிட்டே இருந்ததுன்னா எலும்பு வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும், அந்த ஜாயின்ஸ் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையோடு சேர்த்து மூலிகை மருந்துகளும் கொடுக்குறோம். தொடர்ச்சியாக 3 மாதம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கலாம். டெய்லி மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.